ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் ஜேகே ப்ரொடக்ஷன். நான் உங்கள் யங்ஸ்டர் அரவிந்த். இப்போது ஹீரோ, இந்த படத்தின் ஹீரோவோட ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். பார்ட்னர் பிரவீன் இப்போ உங்கள் முன்னாடி இருக்கார். வணக்கம். வணக்கம். பிரவீன் கிட்டே கேள்வி கேட்குறதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். பிரவீன், சொல்லுங்கள், 25வது படத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற மெயின் ரோல் படம், இதை பற்றி தான் சொல்லுங்கள். எல்லாமே கொஞ்சம் ஒரு கப்பிட்டு செஞ்சா நல்லா இருக்கும் தானே? ஒரு வெயிட்டிங், அப்பதான் எனக்கு ஒரு வெயிட்டிங் ஒண்ணு வரும். எங்கடா பிரவீனை காணா? இப்போ ஒரு நல்லா இருக்கும் தானே, கொஞ்சம் சுவாரஸ்யமா. அதுக்காக தான் கண்டிப்பா நிறைய பேர் எங்க வீட்டை கேட்டா எங்க பிரவீனை காட்டவே மாட்டேங்கிறீங்க சொல்லி. உண்மையில அதான் ரீசனா? உங்க ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க ஜேக ப்ரொடக்ஷன்ல இணைஞ்சு ஃபர்ஸ்ட் படம் நினைச்சீங்க, அந்த படத்தை பத்தி தான் சொல்லுங்க. ஃபஸ்ட் படம் யங்ஸ்டர்ஸ் தான் செஞ்சேன். இதோட இணைஞ்சு சைட் ரோல் தான் செஞ்சேன். ஆனால் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்களாம் வேணும்னு கேட்டு இந்த படத்தை செஞ்சோம். நான் ஃபஸ்ட் படத்தை யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வரும்னு. அதே மாதிரி அவங்களோட துணையோட அந்த படம் நல்லா வந்துச்சு. ஜேக்கப் ப்ரொடக்ஷனில் பிரவீன், நீங்கள் ஒரு தூண். ஜேக்கப் ப்ரொடக்ஷன் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி அதை சொல்லுங்கள். ஜேக்கப் ப்ரொடக்ஷன், ஜேகே ப்ரொடக்ஷன்னால தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் நான் சொல்வேன். சொல்லுங்க, இந்த படத்துல நீங்க மெயின் ரோல் பண்ணிருக்கீங்க, இந்த ஸ்டோரி எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சா? எந்த மாதிரி ஸ்டோரி? எனக்கு ஜோயிட ஸ்டோரினாலே அவர் எனக்கு தான் யோசிக்கிறாரு, அதனாலதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது காமெடி பேஸ் பண்ணி எடுக்கிறாரு ரொம்பவே, அது உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகுது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு தனி ஃபன் தாங்க. நான் இங்கே எப்படி இருக்கோமோ அதை விட ஷூட்டிங் ஸ்பாட்ல டபலா. ரொம்ப காமெடி கலந்து ஷூட் எப்படி போகுதோ இல்லையோ காமெடிஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்ததுலாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் படத்தை காமெடி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் காமெடி நிறையவே நடக்குது. படத்தை விட நடக்குது. ஸோ இந்த படம் ஸ்டோரியில எப்படி, இந்த டைட்டில் எல்லாம் உங்களுக்கு ஓகேயா, பிடிச்சிருக்கா? எப்படி படம் எப்படி வரும் நேர்களுக்கு சொல்லுங்கள். படம் நாங்கள் ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை விட என்னோட சைட்டில் நடித்தவங்க என்னை விட டபுளாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். படம் டிரெக்டர் விஜய் அபிநாஷ், அவரோட டிரெக்ஷனில் இப்போ ஒரு ஜேர்னி போய்கிட்டு இருக்கு. ஸோ இது செல்பத்ரசிங் ஜேர்னி, அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபில்ம் மேக்கிங்? ஸ்டோரி முதல்ல எனக்கு சொல்லிட்டாரு அவர், ஸ்டோரி இப்படி தான் எனக்கும் ஓகே ஆகிட்டு செட் ஆகிட்டு படம் நல்லா வரும், நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு அப்பவே ஓகே பண்ணிட்டேங்க. எந்த மாதிரி ஸ்டோரி வரும்னு நான் எதிர்பார்க்கலாம்? அப்படின்னா நீங்க இது ஒரு இழுத்தக சரியா பார்ட் டூவாகவே வச்சுக்கொள்ளலாம். அந்த மாதிரி அதை விட நல்லா காமெடி போட்டு உங்களுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ பிரவீன், உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் ஜேகே ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்துருக்கு. அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய டேலண்ட் ஆனவங்க இருப்பாங்க, இன்னும் ஸ்ரீலங்கா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல போனால், என்ன மாதிரி அவனை மாதிரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் உங்கள மாதிரி வாங்க. அப்போ தான் உங்களோட இதை நீங்கள் முன்வைக்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காய்ஸ் கண்டிப்பாக பிரவீன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னால் நாங்கள்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அவன் என்னவா இருக்கானோ அதை தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவன் ரிலீஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கும் இந்த பிரவீன் நடிப்பு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகணும்னு வேறு லெவலில் சப்போர்ட் ஒன்று தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி திறமைகள் கண்டிப்பாக இருக்கும், அடிக்கடி நான் சொல்கிறது அது ஒன்று தான். ஸோ நீங்களும் வந்து இணைஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தருவோம். நாங்கள் எல்லா ஒன்றா சேர்ந்து முன்னோக்கி போவோம், உங்களோட டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரோம். தேங்க்யூ.